இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினோட நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். அதாவது பெண்களுக்காக ஒரு நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் வந்து எத்தனை பேர் வந்து எதிர்பார்த்திருப்பாங்க? ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் சுரேகா, பெண்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த கட்டுப்பாடை உடைத்து கொண்டு எந்த ஒரு வேலையுமே சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு நிலை கூட இருந்தது இல்லையா? பாரதி கூட பல்வேறுபட்ட இடங்களில் வந்து பெண்களுக்கான உரிமை வந்து கிடைக்க வேண்டும், அதாவது அடுப்படியிலும் அடுப்பங்கரையிலும் மாத்திரமே பெண்களுடைய வாழ்க்கை வந்து முடிந்து விடக்கூடாது, அவர்களும் தடைகளை உடைத்தெறிந்து விட்டு இந்த சமுதாயத்தில் வந்து பெரிய ஒரு சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவிதைகள் மூலமாகவும் தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் அதிகமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் பாரதி மாத்திரமல்ல, ஏனைய கவிஞர்களும் கூட. எனவே இப்போதைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அந்த சமுதாயம் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது அதிகமாக மாற்றம் அடைந்து விட்டது. குறிப்பாக ஆண்களுக்கு அடிப்படைந்து பெண்கள் வந்து இருக்கணும், கிட்டத்தட்ட அவங்க பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் என்ற ஒரு தோற்றப்பாடை வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை, ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வந்து சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. சமமான உரிமை வந்து இந்த சமுதாயத்துல வந்து இப்போது அதிகமாக இருக்கிறது என்று தான் சொல்லலாம். அதாவது அனைத்துலக பெண்கள் தினம், அதாவது பெண் மகளிருக்காக ஒரு தினம் வந்து அனுஷ்டிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கும் ஒரு சம உரிமை கிடைக்கணும். அதாவது வன்புணர்வு, பாலியல் துஷ்பிரயோகம், அவர்களுக்கான அந்த சீர்கேடுகளிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும், அவர்களையும் இந்த உலகத்துல வந்து ஒரு 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 உயிராக வந்து மதிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மகளிர் தினம் வந்து சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கட்டாயம் சுதர்ஷினி, நீங்க கூறியது போல இன்றைய நாள்ல வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்கள் கலந்து கொண்டு பெண்களை பற்றி பேசுவது வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அதற்கு முதலில் உங்களுக்கும் சந்தோஷமான மகளிர் தின வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளையும் அதாவது நீங்க ஆரம்பத்துல வந்து கூறியது போல இந்த பெண்கள் வந்து ஒரு காலகட்ட பகுதியில வந்து தாங்கள் வந்து எப்பவுமே வந்து வீடு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மத்தியில தான் அவங்க அடங்கி இருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து ஆண்களுக்கு சமமாக வந்து தாங்களும் பல்வேறுபட்ட வேலைகளை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பெண்கள் வந்து வேலைக்கு செல்ல போகிறார்கள் என்று சொன்னாலும் அது பெரிய ஒரு குற்றமாகத்தான் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் பெண்கள் என்று சொன்னால் வீட்டில் இருக்க வேண்டும், திருமணமானதுக்கு பிறகு வந்து கணவனுடைய சொற்களை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளை பெற்று அவர்களை பராமரிப்பது தான் பெண்ணினுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி எதுவுமே இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆண்களுக்கு சமமாக வந்து பெண்களும் ஒரு வாழ்க்கைக்கு சென்று விட்டு தாங்களும் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேலைகளை தேடிக்கொண்டு இந்த காலகட்டத்தில் வந்து மிகவும் சுவாரஸ்யமான வேலைகளை வந்து அதிகமாக பெண்கள் செய்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். இந்த இடத்தில் வந்து நாங்கள் இருப்பதே ஒரு சிங்கப்பெண் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால் இப்போதைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்காகவே வந்து பலதரப்பட்ட பாடல்களை வந்து கூட இயற்றிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். முதல்ல எல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆண்களை வந்து எப்பவுமே வந்து உயரத்தில் வைத்துக்கொண்டு பெண்ணை வந்து எப்பவுமே வந்து தாழ்த்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களே பெண்களை போற்றுகின்ற மாதிரி பாடல்களும் சரி சினிமாவும் சரி எல்லாமே சரி மாறிவிட்டது என்று தான் சொல்ல முடியும். எந்த காலத்திலையும் வந்து பெண்கள் வந்து தாழ்ந்தவர்கள் அல்ல அப்படின்றதுக்கு வந்து இப்போது இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உதாரணம் என்று தான் நான் சொல்ல முடியும். இன்றைய நாள்லையும் இந்த மகளிர் தின நிகழ்ச்சியூடாக இன்றைய நாளில் வந்து நாங்கள் சந்தோஷமாக இன்னும் பல விடயங்களை வந்து நிகழ்ச்சியூடாக கதைக்க காத்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியோடு. டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜனசூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜனசூத நமோ நமோ மிருகமாத சுசீலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீ
ச ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வே இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான பிலவ வருடம் மாசி மாதம் 24 நாள் 8/3/2022 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இந்த வாரங்களுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சிறந்தது. இன்று முருகப்பெருமானுக்குரிய மாதாந்தம் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய சஷ்டி விரத நாள். இன்று முருகப்பெருமானுடைய நட்சத்திரங்களுக்குள்ளே சிறந்ததாகிய கார்த்திகை நட்சத்திர விரத நாள். இந்த மூன்று சிறப்புகளோடு இன்று அமைந்திருக்கிறது மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. சஷ்டி விரதம் முருகனுக்குரியது, கார்த்திகை நட்சத்திர விரதம் முருகனுக்குரியது. இவ்வாறு சிறப்புகளோடு கூடியது. இந்த பொதுவாக இந்த நட்சத்திரங்கள் 27 அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரமத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி. இதில் இந்த மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுக்குரியது. கார்த்திகை நட்சத்திரத்திலே தோன்றியவன் கார்த்திகேயன் காங்கேயன் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை நாம் இந்த சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் பெறக்கூடிய நாள். முருகன் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்வது, ஆலயங்களிலே தொண்டுகள் செய்வது, மலர் மாலைகள் தொடுத்து கொடுப்பது, அர்ச்சனைக்கு மலர்கள் கொண்டு சென்று கொடுப்பது, அங்கே ஆலயத்திலே துப்புரவு செய்து சாணகம் தெளித்து அல்லது மஞ்சத்தண்ணி தெளித்து ஆலயத்தை புனிதப்படுத்தி அழகான கோலமிட்டு வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான உயர்வுகளும் தரக்கூடியது. இவ்வாறு நமக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அந்த தொண்டுகள் செய்கின்ற பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்கள்தான் வாழ்விலே உயர்வுகளை பெற்றவர்களாகவும் உலகில் பெரியவர்களாகவும் போற்றப்படுகின்றார்கள். அதனாலே தான் முருகப்பெருமான் இந்த தமிழ் மூதாட்டி ஔவையோடு பெரியது எது கொடியது எது இனியது எது வலியது எது என்று ஔவை கேட்கின்ற பொழுது முருகப்பெருமான் ஒவ்வொன்றாகச் சொல்லுகிறார். முருகன் ஒவ்வொன்றாக கேட்க கேட்க தமிழ் மூதாட்டி ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு சொன்னாள். அதிலே பெரியது எது என்று முருகப்பெருமான் கேட்கின்ற பொழுது தமிழ் மூதாட்டி அவை சொன்னுவாள், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. உலகிலே பெரியது எது என்றால் யார் யாரெல்லாம் இறை தொண்டு செய்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் இயலாதவர்க்கு தொண்டு செய்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் வயதான பெற்றோர்களுக்கு தாத்தா பாட்டிக்கு தொண்டுகள் செய்கின்றார்களோ, அந்த தொண்டு செய்கிறவர்களுடைய பெருமைதான் உலகிலே பெரியதான். அதனாலே தான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் மூதாட்டி ஔவை முருகப்பெருமானுக்கு சொன்னான். இன்று முருகப்பெருமானுடைய இந்த நாளிலே நாமும் முருகப்பெருமானையும் வழிபட்டு இறையருளை பூரணமாக பெறுவதோடு
பல்வேறு வகையான கனவுகள் ஆசிரியர்கள் காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய கனவுகள் நிறைவேற இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம். இயேசுவில் என் அன்பு நேச்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்று தபக்காலத்தின் 7ஆம் நாள். இன்றைய நாளிலே எங்களுடைய தியானத்திற்கு கருப்பொருளாக நாம் எப்படி செபிக்க வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த செபத்தினுடைய முக்கியமான செய்தி என்னவென்றால், இறைவனை எங்களுடைய தந்தை என்று சொல்லி அழைத்து செபியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலே இருக்கின்ற உறவிலே ஆழமான நம்பிக்கை உண்டு. அசையாத நம்பிக்கையை ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையிலே வைத்திருக்கும். அவற்றிற்கு விதிவிலக்கு இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. இறைவனை பார்த்து நீங்கள் ஒரு தந்தையோடு பேசுவது போல பேசுங்கள் என்று இயேசு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த தந்தையினுடைய தாராள சிந்தையிலே, அவருடைய பராமரிப்பிலே, அவருடைய வழிகாட்டுதலிலே, அவருடைய கருணையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து செபிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு படிப்படியாக மலரத் தொடங்குகின்றது. அமைதியை நாங்கள் அனுபவிப்போம். இவ்வாறு நாங்கள் இறைவனை தந்தை என்று சொல்லி அழைத்து செபிக்கின்ற பொழுது இயேசு ஒரு கடினமான ஒரு வார்த்தையை எங்களுக்கு சொல்லி தருகின்றார். நாங்கள் அயலவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களையும் மன்னியுமன்று. செபிப்பது, ஒரு அறையை பூட்டிவிட்டு நாங்கள் உட்கார்ந்து செபிப்பது சில வேளைகளிலே வாழ்க்கையை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயங்கி ஒதுங்கி ஒளிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கலாம். ஆனால் இறைவனை பார்த்து அப்பா தந்தா என்று நாங்கள் அழைக்கின்ற பொழுது எங்களுடைய சகோதர சகோதரிகளை எங்களுடைய அந்நியர்களாக எதிரிகளாக நாங்கள் பார்க்கக்கூடாது. அவர்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் நாங்கள் என்னுடைய மனதிலே அவர்களை என்னுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னித்தல் என்பது கடினமான ஒரு காரியம், ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு, கடவுள் என்னுடைய அப்பாவாக தகப்பனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சகோதரனை என்னால் வெறுக்க முடியாது. இங்குதான் எங்களுடைய செபத்தினுடைய ஆழம் உண்மைத்தன்மை வெளிப்படுகின்றது. அடுத்தவர்களுடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல என்னுடைய குற்றங்களையும் மன்னியும் என்று சொல்லி மன்னிப்புக்காக வேண்டுதல். மனமாற்றத்தின் காலத்திலே, இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒருவரை மற்றவர் மன்னிப்பதனூடாக எங்களுடைய சுப வாழ்வு, எங்களுடைய மன்றாட்டங்கள் எல்லாம் இறைவனுடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்காக நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது.
அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைர்ஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்புமிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைர்ஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்ற இதனுடைய லாபத்தை இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும், தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹினுடைய அந்த வார்த்தைக்கு கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவி அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மிகவும் சொத்து மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும், இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால் கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்க முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோ ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு இல்லாமல் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.